Hey guys, welcome to our channel. In our video, we will talk about Doru stationery purchase. We will talk about if you have any shock, you can see that you have a lot of people who are வாங்கி வச்சுக்கோங்க. என்னது you have a lot of people who are in the generation, you can see that you have a lot of people who are in the நம்பர மாதிரி இல்லையா பாருங்க அதுக்கு தான் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த books எல்லாம் பக்கத்துல போட்டுறேன் அதை வச்சு அவர் விளையாண்டிட்டுப்பாரு அவரை பொறுத்த அளவுக்கு இது book இல்ல அவர் விளையாடுற ஒரு விளையாட்டு இப்போ வந்து அவருக்கு ஸ்லைடு பென்சில் இதெல்லாம் கொடு எடுத்து எழுதுற ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஏற்கனவே books எல்லாம் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் புதுசா டிஃபரண்டா கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி வாங்கலாம்னு இருக்கேன் என்னென்ன வாங்கிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் உயிர் எழுத்துக்கள் சொல்லிட்டு இந்த சார்ட் பார்த்தேன் லெட்டர்ஸும் சரி பிக்சர்ஸும் சரி பார்க்கவே பிரைட்டா நல்லா பெருசு பெருசா இருந்தங்காட்டி நான் இந்த சார்ட்டை வந்து அவருக்காக வாங்கினேன் இதுல ஆனா ஆ ஆ எல்லாம் சொல்ல போறது இல்ல அங்க பாரு எலி இருக்கு எங்க கார் இருக்கு எங்க அண்ணா இருக்கான் எங்க ஆப்பிள் இருக்கு அப்படிதான் கேட்க போறேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்லைடு அதில எழுதறதுக்காக ஒரு பென்சில் பாக்ஸே வாங்கிட்டேன் ஏனா ஒன்னு ரெண்டு எல்லாம் வாங்குனா பத்தாதுன்னு நோட் அந்த ஏ நோட்டு நீங்க கேட்கலாம் அவர் செவுத்துல எல்லாம் கிறுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அதனால தான் நோட்டு ஆல் இன் ஒன் சொல்லிட்டு ஒரு புக் வாங்கியிருந்தேன் இந்த புக்கோட ரிவ்யூ நான் பின்னாடி போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் ஃபியூச்சர் வீடியோஸையும் அந்த டபுள் சைட் டேப் அந்த சார்ட்டோட்ட வாங்கியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் க்ரையான்ஸ் வாங்கியிருந்தேன் அவருக்கு கலர்ஃபுல்லாக காமிக்கலாம் கலர்ஸ் எல்லாம் சொல்லித்தரலான்னு பென்சில் வாங்கியிருந்தேன் ஒரு சாஃப்ட்னர் வாங்கி இந்த சாஃப்ட்னரை பற்றி சொல்லி ஆகணுங்க இதை வந்து கழட்டி அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற மெத்தடு கலர்ஸ் எல்லாம் சொல்லித்தர யூஸ் ஆகும் சாஃப்ட்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா ஒன்னு வாங்கிட்டு எவ்வளவு யூஸ் பண்றேன்னு இந்த மாதிரி நீங்களும் வாங்க ட்ரை பண்ணுங்க பாருங்க கிரையான் சொல்ல மறந்துட்டேன் இதுல வந்து 24 கலர்ஸ் இருக்கு ஆனா வெறும் 20 ரூபீஸ் தாங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இதை வச்சு நான் தம்பிக்கு கலர்ஸ் எல்லாம் சொல்லி தரலான் இருக்கேன் அவர் கத்துக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் கூட ஒரு பென்சில் பாக்ஸ் ஒரு டஸ்டர் வாங்கியிருந்தேன் ஸ்டேஷனரி ஐட்டம் மட்டும் இல்லை ஃபேன்சி ஐட்டம் வாங்கியிருக்கேன் ஆமாங்க கிளிப்ஸ் இதுல ஷேப் சொல்லி தரலாம் கலர் கலராக இருக்கு கலர்ஸ் சொல்லி தரலாம் நானும் யூஸ் பண்ணிக்கலாம் 2-in-1 பலூன்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் அவருக்கு டாய்ஸும் வாங்கியிருந்தேன் ஒரு ஏரோப்ளைன் காரு பைசைக்கிள் எல்லாம் சொல்லித்தரலாம் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லித்தரலாம் ஷேப் சொல்லித்தரலாம் ஒரு பபிள்ஸோட இது க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன் இது லெபர் பேண்ட் ஹேர் பேண்ட் இதில் எல்லாம் ரெவண்டு கலர் இருக்கும் ஒன்றை வச்சுட்டு இதே மாதிரி இன்னொன்று எடுத்தான்னு சொல்லி கலர்ஸ் சொல்லித்தரலாம் எல்லா வீட்டில் இருக்க பொருள் நான் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு எப்படி எல்லாம் அவனுக்கு சொல்லித்தரேங்கிறது ஃபியூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நம்ம குழந்தை பாருங்கள் பென்சிலை வச்சு எப்படி எல்லாம் கிறுக்கிட்டுருக்காரு நியூஸ் பேப்பர் படித்தோம் அதையும் வாங்கி வச்சுட்டாரு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் திருப்பி அவங்களும் பண்ணுவாங்க அவங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும் பாருங்கள் சிவரெல்லாம் கிறுக்கி வச்சுருக்காரு குழந்தைங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு அதே சமயம் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குற ஸ்டேஜ் வந்து அவங்க புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு அதனால் நம்ம நல்லது கெட்டதெல்லாம் இப்போ இருந்து சொல்லி கொடுத்தா தான் உண்டு அதனால் நான் தம்பியை வந்து செவத்துலலாம் கிறுக்க விடாமல் பண்ணுறக்காகவும் அவனோட எஜுகேஷனை இப்போருந்து டெவலப் பண்ணுற காகவும் இந்த பர்ச்சேஸ் இந்த ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் குழந்தைக்கும் இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சரி கை கால் இது எல்லாமே கை எல்லாமே நல்லா பிடிச்சி எழுத பழகிக்குவாங்க அவங்களுக்கும் லேர்ன் கற்றுக்கிறது வந்து படிக்கணுமா அப்படின்னு இல்லாமல் விளையாட்டுத்தனமாகவே விளையாட்டோட ஒன்றா கற்றுப்பாங்க இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லதுங்க நான் தம்பிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மறக்காமல் இப்போருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கு ஸ்லைடு பென்சில் வாங்கி கொடுங்க நோட்டு வாங்கி கொடுங்க க்ரையான்ஸ் வாங்கி கொடுங்க செவத்துலலாம் எழுத அலோவ் பண்ணாதீங்க உங்ககிட்ட இருந்து தான் அவங்க கற்றுப்பாங்க நம்ம ஜென்ரேஷன் மாதிரி இல்லை இது புது ஜென்ரேஷன் அவங்க ஜென்ரேஷனுக்காக நம்மளும் மாறிக்குவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ